தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். நடப்பு கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று அவையின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து தொகுத்து வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜெயசிங். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் பணி தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையின் நடப்பு கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று இந்த அறிக்கை தொடர்பான விவாதம் நடைபெற்றது. பல்வேறு கட்சி பிரதிநிதிகளும் ஆணையத்தின் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். முதலமைச்சர் தமது பதிலுரையில் தமிழக வரலாற்றின் கரும்புள்ளி இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்று குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கும் பணி தொடங்கியிருப்பதாகவும் இக்குற்ற செயலில் நேரடியாக ஈடுபட்ட 4 காவல்துறை அலுவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரமும் சட்டமும் மக்களை காக்கவே என்றும் குறிப்பிட்டார். சென்னையை அடுத்த பரந்தூரில் பசுமை வளாக விமான நிலையம் அமைக்கும் போது அக்கிராம மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்துள்ளார். இது தொடர்பான கேள்வி நேரத்திற்கு பின்னர் நடைபெற்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அவர், சென்னை விமான நிலையம் பயணிகளை கையாள போதிய வசதிகள் இல்லாததால் இந்திய அளவில் 3வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். சென்னை விமான நிலையத்தை மேலும் விரிவுபடுத்த சாத்தியக்கூறுகள் இல்லாததால் புதிய பசுமை வளாக விமான நிலையம் அமைப்பது கட்டாயமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். புதிய விமான நிலையம் அமைக்க கையகப்படுத்தும் நிலத்திற்கு சந்தை மதிப்பை விட 3.4 மடங்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும், வீடுகளை இழப்போருக்கு வீடு கட்டி தரப்படும் என்றும், வேலை வாய்ப்பு தரப்படும் என்றும் உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் இன்று ஆன்லைன் ரம்மி போன்ற இணையவழி சூதாட்டத்தை தடை செய்வதற்கான மசோதா, ஹூக்கா எனப்படும் புகைக்குழல் புகைப்பதற்கான கூடங்கள் அமைக்கும் செயல் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடை செய்வதற்காக சிகரெட்டுகள் மற்றும் பிற புகையிலை தயாரிப்புகள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதா உட்பட 12 சட்ட திருத்த மசோதாக்கள் இன்று அவையில் நிறைவேற்றப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் முன்சிறை அருகே அதங்கோடு என்ற இடத்தில் பள்ளி ஒன்றில் மாணவருக்கு ஒருவர் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து உயிரிழந்த விவகாரம் குறித்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும், அப்பள்ளி தேசிய திறந்தநிலை கல்வி வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டது என்றும், புலன் விசாரணை துரிதமாக நடைபெற்று குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். முன்னதாக கேள்வி நேரத்தின் போது வீராணம் ஏரி தற்போது முழு கொள்ளளவுடன் இருப்பதால் அதன் நீர்மட்டம் குறைந்ததும் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்படும், காவிரி நதியை ஒட்டிய பகுதிகளில் தண்ணீரை சேமிப்பதற்கான பெரிய திட்டம் வகுக்கப்படும், வியாதி போல் பரவியுள்ள நீர்நிலைகள் மற்றும் பொது சொத்துக்களை ஆக்கிரமிக்கும் செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும், உசிலம்பட்டியை ஒட்டிய 58 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் விரைவில் குடிநீர் திட்டம் தொடங்கப்படும், அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இல்லாத சட்டமன்ற தொகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் அவை அமைக்கப்படும், தற்போதுள்ள கல்லூரிகளில் கூடுதல் வகுப்புகள் தொடங்க அனுமதி வழங்கப்படும், 1281 தரைப்பாலங்களுக்கு பதிலாக மேம்பாலங்கள் கட்டப்படும், ஆதரவற்ற கால்நடைகளுக்கு உதவ ஏற்ற திட்டம் விரைவில் வகுக்கப்படும், 11,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள உணவு தானிய சேமிப்பு கலன்கள் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும், பழனி, திருநீர்மலை, திருக்கழுக்குன்றம் உட்பட 7 திருக்கோயில்களுக்கு கம்பிவட ஊர்தி வசதி செய்யப்படும், 1,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் கோபுரம் புனரமைக்கப்படும் உட்பட பல்வேறு அறிவிப்புகள் கேள்வி நேரத்தின் போது இடம்பெற்றன. அவை எண் 110 கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கடந்த 2 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 15,00,000 மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்திருப்பதால் மொத்தம் 7,200 வகுப்பறைகள் கூடுதலாக கட்டப்படும் என்றார். பழுதடைந்த சாலைகளை செப்பனிட 2,200 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும், போக்குவரத்து கழகங்களின் 1,000 பழைய பேருந்துகள் புதுப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 3,213 டீசல் பேருந்துகள், 500 மின்சார பேருந்துகள் பன்னாட்டு வங்கிகளின் நிதி உதவியுடன் வாங்கப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மொத்தத்தில் அவை நடவடிக்கைகள் இன்று சுமூகமாக நிறைவடைந்தன. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கை மீதான விவாதம், அதற்கான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பதிலுரை, பரந்தூரில் பசுமை வழி விமான நிலையம் அமைப்பது தொடர்பான தொழில்துறை அமைச்சர் பதில் மற்றும் கேள்வி நேரம், ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்வது உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களின் நிறைவேற்றம் ஆகியவை இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் முக்கிய அம்சங்களாக திகழ்ந்தன. ஒளிப்பதிவாளர் ரவியுடன் பொதிகை செய்திகளுக்காக ஜெயசிங்.